வெல்கம் டு ஸ்ட்ராங் மேன் ஃபிட்னஸ். நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்னா என்ன? ப்ரோட்டீன்றது வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட்டுன்றது கீழே தான் வருது. அந்த மேக்ரோ நியூட்ரியண்ட்டில் வந்து மொத்தம் மூணு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன், செகண்ட் ஃபேட்டு, கார்பு. ஃபேட்டு கார்பு நம்ம கண்டினியூஸாக வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அமோனியோ ஆசிட் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் மாலிக்யூல்ஸ்னால் ரொம்ப சிக்கலான கட்டமைப்புன்னு சொல்லலாம் தமிழில். கிட்டத்தட்ட அதில் அந்த அமினோ ஆசிட்ன்ற அந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 400 டைப்ஸில் இருக்குது. அதில் 21 டைப்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டெய்லி லைஃப்லேயே அதை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தினமும் எடுத்துக்கிற ஃபுட்டிலருந்தே அந்த 21 டைப்ஸான அமினோ ஆசிடை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அந்த அமினோ ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த அமினோ ஆசிட் வந்து உடம்பில் வந்து ரொம்ப மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. மசில் பில்டிங், ஹார்ட் ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன், இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுது. இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சிட்ருக்கு நம்ம பாடியில். ப்ரோட்டீன் வந்து நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணோம் பெர் டே அப்படின்னு பார்த்தா, ஒரு நார்மல் பர்சன்னு வச்சுக்கோங்கன்னா 1 கிராம் ப்ரோட்டீனு பேர் கேஜின்னு சொன்னால், 1 கிராம் ப்ரோட்டீன் ஃபார் பேர் கேஜ்னால் உங்களோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. இப்போ 60 கிலோனால் 60 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கலாம். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை நம்மளோட மசில் பில்டிங்க்கு? நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறேன், சைக்கிளிங்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி ரொம்ப இன்டென்சிவ் ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மசில் பில்டிங்க்கோ உங்களோட ரெக்கவரிக்காகவோ நம்ம அதிகமாகவே எடுக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி எடுக்கணும்னா, 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பேர் கேஜ் அப்படின்னு சொல்லலாம். 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படினா 60 கேஜி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 120 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வர வீடியோஸில் வாட் இஸ் ஃபேட், ஃபேட்னா என்ன, கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.